என்னடா சொல்ற? சொல்ல வந்தத புரியும்படியா சொல்லு. மா, நான் என்ன இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ள சொன்னதுதான் இப்படியே சொல்றேன். மதுமிதாவ அவர் பார்த்ததே இல்லையா? அந்த மதுமிதா என்னடானா ராஜதுரையோட கிளாஸ்மேட்டுன்றா, காலேஜ் மேட்டுன்றா, ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோன்றா, ஒரே வீட்டில் தாலி கட்டாம புருஷ முண்டாட்டியா வாழ்ந்தோன்றா, அதுக்கப்புறம் கருவை கலைச்சேன்றா, ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்தோன்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு ராஜதுரை கிட்ட கேட்டா, மதுமிதான்னு எனக்கு யாருமே தெரியாது, எங்க பேச்சல அப்படி ஒரு பொண்ணே இல்லைங்கிறாருமா. அவர் சொன்ன நீ நம்பிட்டு வந்துருவியா? செல்போன்ல எடுத்த போட்டாலாம் காட்ட வேண்டியதானே ராஜதுரை கிட்ட. மாமாவும் நீயும் மாப்பிள்ள கிட்ட பேசி உண்மைய வரவழைக்கிறேன்னு போனீங்களே, இப்ப என்னத்த பேசிட்டு வந்தீங்க? அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டைய ஆட்டிட்டு வந்துட்டீங்களா? அத்த இல்ல அத்த, எல்லா போட்டோவும் காட்டி மதுமிதா கூட இப்படி க்ளோஸா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு, மதுமிதாவை யாருன்னே தெரியாதுன்னா எப்படி என் காதுல பூசுத்த பாக்குறீங்களான்னு ஒரு மடக்கு மடக்குன. ஆனா அவரு போட்டோல இருக்கிறதே நான் இல்ல, அது ஏதோ போட்டோல ஏதோ அது மேஜிக் பண்ணிருக்காங்க, மார்க்கிங் பண்ணிருக்காங்க, என்னமோ சொன்னாரு. நீங்க சொல்லுங்க மாப்பிள, அவர் என்ன சொன்னாருன்னு. ஏ மாப்பிள, மாஃபிங்க அது என்ன? அதான் தெரியல எனக்கு. மா, மார்பிங்னா யார் தலையில யாரோட உடம்பு வேணாலும் ஒட்ட வைக்கலாமா, யார் உடம்புல யாரோட தலை வேணாலும் ஒட்ட வைக்கலாமா, இதாமா மார்பிங்க. டேய், இந்த கன்றாவி பேரா மாஃபிங்க? ஏண்டா இந்த கன்றாவி எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாலேயே செஞ்சவடா இந்த சூரவல்லி. வட்ட செயலாளரா இருக்கும் போது ஒருத்தி தலையெடுத்து இன்னொருத்தியோட உடம்புல நான் ஒட்ட வச்சேன். அப்போ பார்ட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சேன். எத்தனையோ பேர் ஒழிக்கிறதுக்கு அரசியல்ல போட்டோல இருந்து போஸ்டர் வரைக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவு மாஃபிங் பாத்திருப்பேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்ப தேவைப்படுமோ நம்ம யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு பாத்திருப்பீங்கம்மா, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ள ரொம்ப டீசென்டானவர்மா. வேற அவர் பொண்ணு விஷயத்துல கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுது. எப்படிடா சந்தோஷ் சொல்ற, அவ்வளவு உறுதியா சொல்ற? மா, என் மனசுக்கு தோணுதுமா, நானும் மாமாவும் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் மாப்பிள்ள எத்தனை தடவை கேட்டாலும் மதுமித்தான ஒரு பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாருமா. அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லைங்கிறாருமா. மா, இப்ப நான் சொல்றேன், அவர் பேச்சுல ஒரு உண்மை இருக்குமா. அதுவும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் என் மேல என்ன பழி போட்டாலும் நான் வசந்தி கழுத்துல தாலி கட்டதான் போறேன்னு உறுதியா, அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு உறுதியா சொல்றாருமா. ஏண்டா சந்தோஷ், மாப்பிள்ள அப்படியே சொன்னாரு? ஆமாமா, அத கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அத்தங்காரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே மச்ச நமக்கு சரியா ஆப்போசிட்டானே. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? அது வந்து ஒண்ணு இல்ல அத்த, அந்த ராஜதுர தம்பி நம்ம வசதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு பார்த்தேன். அப்படியே ஒரு நிமிஷம் மனசெல்லாம் குழுகுழுன்னு ஆயிடுச்சு. மாப்பிள்ள உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் மனசு குளிர்ந்து போச்சு. இவ்வளவு தங்கமான மாப்பிளைய எவ்வளோ ஒருத்தர் சொன்னதை நம்பி சந்தேகப்பட்டுட்டமேனு நான் இப்ப வருத்தப்படுறேன். அத்த நீங்க மட்டும் வருத்தப்படல, நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன். மாப்பிள சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒரு மாதிரி சரின்னு படுதுமா. ஏண்டா அப்படி சொல்ற? அவருக்கும் நம்ம வசந்திக்கும் நடக்கிற கல்யாணம் நின்னு போறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு சந்தோஷம், நீங்களே சொல்லுங்க. வேற யாருக்குடா, அந்த டிஎஸ்பி துர்காக்கு தான். நம்ம வசந்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி
நம்ம வசந்திக்கு பதிலா அவ தங்கச்சி ஷைலு இருக்காளே, நம்ம ராஜத்துறைக்கு கட்டி வைக்கிறேன்னு சவால் விட்டுருக்காளே. அத்த இப்ப புரிஞ்சது இல்ல, நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். ஆமாத்த, அந்த ஷைலுவ கொஞ்ச நாள் ஆளை வேற காணும். அத்த நீங்க எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கீங்களா? அத்த நான் உண்மையா தான் கேக்குறேன், சொல்லுங்க. அத்த நீங்க தானே மறைச்சு வச்சிருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? நான் எதுக்காக அவளை கடத்தி வைக்கணும்? இல்லத்த, உங்க அரசியல் திருவிழாடல்ல இதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சே, அதான் கேட்டேன். மாப்பிள, நான் கடத்துற அளவுக்கு அந்த சைலு பெரிய ஹீரோயின் ஒண்ணு இல்ல. நம்ம பொண்ணு வசந்திக்கு முன்னாடி கால் தூசிக்கு கூட வரமாட்டா. அப்ப ஒரு வேலை தெரியுமா, அந்த துர்கா ஆக்சிடென்ட் ஆகி திருச்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. மாப்பிள, நீங்க என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். சந்தோஷ், உடனே மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு கிளம்பு. அங்க ஆஸ்பத்திரிக்கு போய் துர்கா என்ன நிலைமையில இருக்கான்னு அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லு. சரிம்மா. புரியுதா? கிளம்புறம்மா. சரி. நான் மச்சான கூட்டு கிளம்புறத, கவலைப்படாதீங்க. மாமா பேசாம இருக்கீங்களா? உங்களை நான் கூட்டிட்டு போறேன். டேய், ரெண்டு பேரும் போங்கடா. அத்த என்னையுமா? போங்க மாப்பிள. வாங்க. சரிங்க அத்த. இவர் தொல்ல தாங்க முடியல. சரியான லூசு. அக்கா, எப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கியா? துர்காவோட பிளான உடைக்கிறேன். நீங்க சொல்றது புது கதையா இருக்கு. கதை இல்லாத, இதுதான் உண்மை. திருச்சி சத்திர பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த துர்கா அட்மிட் ஆயிருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா துர்காங்கிற பேர்ல எந்த பேஷண்டும் அட்மிட் ஆகல. இன்னும் சொல்ல போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசமா எந்த மேஜர் ஆக்சிடென்ட்டும் வரலன்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள, அதிசயமா இருக்கு. துர்கா வந்த ஜீப்ப லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு திருச்சி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. தகவல் தந்தவரு வேற யாராவது இருந்தா அத நாம தப்பா நினைக்கலாம். ஆனா டிஎஸ்பி துர்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா எனக்கு சொன்னவரு போலீஸ்ல நம்ம ஐஜி. டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா தகவல் வராம ஐஜி சொல்வாரா? புரிஞ்சுதா? அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். நீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா விசாரிச்சீங்களா? தாய் வீடு. டிஎஸ்பி துர்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா எனக்கு சொன்னவரு போலீஸ்ல நம்ம ஐஜி. டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா தகவல் வராம ஐஜி சொல்வாரா? புரிஞ்சுதா? அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்.
நீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா விசாரிச்சீங்களா? அம்மா, கரெக்டான ஹாஸ்பிட்டல் தான் போய் விசாரிச்சது. அது மட்டும் இல்லம்மா, திருச்சியில இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே போய் தேடியாச்சுமா. போதாத குறைக்கு ஜிஹெச்ல போய் பாத்துட்டு வந்தாச்சுமா. ஆனா துர்காங்கிற பேர்ல யாருமே அட்மிட் ஆகலன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னடா அது, எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்லையா? புரியாத விஷயமால இருக்கு. அத்த, அந்த துர்கா ஏதோ பெரிய லெவல்ல பிளான் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் நாடகத்தை நடத்திருப்பாளோன்னு தோணுது. யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்மா. ஒரு பெரிய போலீஸ் டீமா ஃபார்ம் பண்ணி அவ பவரை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடலான்னு ஏதோ திட்டம் போடுறான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆமா த, அவ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறத நினைச்சு நாம எல்லாரும் அசந்து இருக்கிற நேரத்துல அவ அதிரடியா உள்ள நுழைஞ்சு அவ திட்டத்தை நிறைவேற்றிடுவாளோனு என்கிட்ட என் மூளை சொல்லிட்டே இருக்காத்த. அவங்க என்ன திட்டம் வேணும்னாலும் போட்டு போட்டோம். ஆனா இந்த சுயேட்சை எம்எல்ஏ சூரவெல்லியே அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. கரெக்டா த, இல்ல உங்களை அவளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வந்தேன். பண்ண முடியாதத்த, அவளுக்கு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் என் மேல பொய் கேச போட்டு என்ன லாக்கப்புல வச்சு லாடம் கட்டுறாத்த. மாப்ள, அவங்க உங்களை லாக்கப்புல வச்சா நான் என்ன சும்மாவா இருந்த? உடனே உங்களை வெளியில கொண்டு வரல? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன தரமட்டமாக்கி உடைச்சு வெளியில கொண்டு வரல? அத்த, நீங்க வெளியே கொண்டு வரீங்க, நான் இல்லைங்கல்ல. ஆனா அவங்க என்ன உள்ள தூக்கி வைக்கிறதும் நீங்க வெளியே எடுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு லாங் கேப் இருக்கு. அந்த லாங் கேப்ல தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன லாடம் கட்டிடுறாங்க. ஆமாமா, மாமாவும் என்னையும் அன்னைக்கு லாக்அப்ல வச்சு ரவுண்ட் கட்டி அடிச்சாங்கம்மா. இப்ப எதுக்கு பழசையெல்லாம் பேசுறீங்க? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல துர்காவோட தங்கச்சி ஷைலு மட்டும்தான் காணாம இருந்தா. இப்போ துர்காவும் சேர்ந்து காணாம போயிட்டா. போலீஸ் தான் நம்மள மாதிரி ஆளுங்களை தேடுவாங்க. ஆனா நாம இப்போ போலீஸ தேடணும், புரிஞ்சுதா? அந்த துர்காவை தேடி நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், புரிஞ்சுதா? ஹலோ சந்தோஷ், யார் யார் பேசுறது? ஹலோ சந்தோஷ் தம்பி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷ் தம்பியா, யாருங்க நீங்க? நான் யாரா? உன் தங்கச்சி வசந்திக்கு நான் சக்காலத்தி. உன் தங்கச்சி எனக்கு சக்காலத்தினா நான் அவளுக்கு அக்கா. உன் தங்கச்சிக்கு நான் அக்கானா உனக்கு நான் அக்கா. உனக்கு நான் அக்கானா நீ எனக்கு தம்பி. இப்ப புரியுதா சந்தோஷ் தம்பி? ஹலோ, யாருங்க நீங்க? இன்னுமா புரியல? என்ன சந்தோஷ் தம்பி, இவ்ளோ இன்னசென்டா இருக்கிறதுனால தான் உன் பொண்டாட்டி கயல் விழி உன்னை ஆட்டி படைக்கிறா, இஷ்டத்துக்கும் டார்ச்சர் பண்றா. நீயும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடுற, போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடுற. உட்காருனா உட்கார, எழுந்திரினா எழுந்திருக்கிற, தோப்பு கர்ணம் போடுற, குட்டி கர்ணம் போடுற, குரங்காட்டி குரங்காட்டுற மாதிரி உன்னை ஆட்டி வைக்கிறா உன் பொண்டாட்டி கயல் விழி. நீயும் ஆடுற. ஏய், என்ன என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன பிரமாதம்? உன் வீட்ல எல்லாரையும் பத்தி ஏ டு இசட் வரைக்கும் இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரியும். உங்க அம்மா ஊரடிச்சு ஒலையில போடுற ஒன்னா நம்பர் கேடி
அரசியல்வாதி, ஆளுங்கட்சிய ஆட்டி வைக்கிற சுயேட்சை எம்எல்ஏ, உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு ஜால்ரா போடுற அல்லக்கை, உங்க அக்கா புருஷன் ஒன்னுத்துக்கும் உதவாத வீணா போன லூசு. ஆனா உங்க அக்கா புருஷன் ஒன்னுத்துக்கும் உதவாத வீட்டோட மாப்பிள. உன் தங்கச்சி கல்யாண சந்தையில வில போகாத முத்தன கத்திரிக்கா. இப்படி உன் வீட்டுல இருக்கிற எல்லா ஜாதகமும் என் கையில தம்பி. எல்லார பத்தி நல்லாதான் சொல்ற, இருந்தாலும் நீ உன்னை பத்தி யாருன்னு சொல்லவே இல்லையே. தாய் வீடு. தாய் வீடு. எல்லார பத்தி நல்லாதான் சொல்ற, இருந்தாலும் நீ உன்னை பத்தி யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றதுக்கு தானே போன் பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம், சும்மா என் பேரை சொன்னாலே போதும். ராஜதுரை கிட்ட கேளு, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் தம்பி. பேர் சொன்னாலே எல்லாமே தெரியுமா? அப்படி என்னம்மா பேரு? மா தூ மீ தா மதுமிதா. மதுமிதாவா? உன் தங்கச்சி யார் குழந்தைய வயித்துல சுமக்க போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்காளோ, அதே ராஜதுரையோட குழந்தைக்கு ஏற்கனவே வயித்துல சுமந்தவ இந்த மதுமிதா. எந்த ராஜதுரை கையால தாங் கழுத்துல தாலி கட்டிக்க போறதா உன் தங்கச்சி கனவு கண்டுட்டு இருக்காளோ, அதே ராஜதுரை கையால நெஜம்மாவே கழுத்துல தாலி கட்டிக்க போற அதே மதுமிதா தான். என்ன சந்தோஷ் தம்பி, இப்போ தெரியுதா இந்த மதுமிதா யாருன்னு? நல்லா தெரியுது. நான் சொல்றது புரியுதா? புரியுதாவா? இங்க பாரு, திரும்ப திரும்ப இதைய கேட்டு என் காதே வலிக்குது. நீ சொல்ற எதையும் இனிமே நான் நம்ப தயாரா இல்ல. எங்க மாப்பிள ராஜதுரை ரொம்ப நல்லவர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எது ராஜதுரை நல்லவரா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நான் சொல்ற இடத்துக்கு நீ நேர்ல வா. அந்த ராஜதுரை எவ்ளோ பெரிய அயோக்கியன்னு நான் ப்ரூவ் பண்றேன். நீ எங்க வரணும்னு மட்டும் சொல்லு, நான் வரேன். எங்கிருந்தோ மதுமிதான்னு ஒருத்தி திடீர்னு இறங்கி என் மாமியார பார்த்து, உங்க பொண்ணை கட்டிக்க போற ராஜதுரை ஏற்கனவே தாலி கட்டாம என் கூட குடும்பம் நடத்தி ரெண்டு தடவை குழந்தையும் உருவாகி கலைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கா. அந்த குண்டை நினைச்சு என் மாமியாரு அப்படியே ஆடி போயிட்டாங்க. அந்த குண்டை அப்படியே அணுகுண்டா மாத்தி அதை நமக்கு சாதகமாக்கி அந்த ராஜதுரைக்கும் வசந்திக்கும் கல்யாணம் நடக்காம தடுக்க ட்ரை பண்ண, ஆனா அதுக்கு மச்சனை விடல. அவன் வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். தெரிஞ்ச விஷயம் தானடா? ஆமாமா, நான் ராஜதுரை கிட்ட பக்குவமா பேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு சொன்னேன். என் மாமியார் ரெக்கமெண்டேஷன்ல நானும் போய் பேசலான்னு போனேன். போன இடத்துல அவன் தங்கச்ச தப்பா பேச போய்
பிரச்சனை பெருசா வளர்ந்து போச்சு. அப்புறம் நானும் அவனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டோம். நான் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த நேரத்துல என் மச்சனை உள்ள புகுந்து அத சாதாரண குண்டாக்கிட்டான். இப்ப என்ன செய்யறதுனே புரியலம்மா. அது புசுவாளம் ஆயிடுச்சு. ஓ மச்சனே, ஆளுதான் வளர்ந்துருக்கான், அறிவு கொஞ்சம் கூட வளரல. ஆமாமா, எனக்கு அந்த மதுமிதாவுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. நான் அவளை பார்த்ததும் இல்லைன்னு அந்த ராஜேந்திர சொன்னத மச்சானு நம்பிட்டான், என் மாமியாரும் நம்பிட்டாங்க. வேற வழி இல்லாம நானும் நம்பும்படியே ஆகி போச்சு.